கேக்குறோம், வாங்க. என்னடி என்னடி எல்ல விஷயம், எல்லாரும் கேளுங்க. பேப்பர்ல ஒரு குட் நியூஸ். பேப்பர்ல குட் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஓ, நீ 10வதுல பாஸ் ஆயிட்டியா? ஓ, அதான் நான் பாஸ் ஆயிட்டேன். அதான் நான் பாஸ் ஆயிட்டேன்னு பில்ட் அப் குடுக்குறேன். இல்ல. ஓ, ஃபெயில் ஆயிட்டியா? ஓ, ஷோ. யோ, அந்த விஷயம்லாம் இல்ல. இங்க பாருங்க. நாம எல்லாரும் ஆடி போற அளவுக்கு ஆடி ஆஃபர்ல காஸ்ட்லி செல்போன் சீப் ரேட்டுக்கு வந்திருக்கு. 50,000 ரூபாய் செல்போன் வெறும் 10,000 மட்டும் தான். 50,000 செல்போனை வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தானா அவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மூடிட்டு நடு தெருவுக்கு வந்துருவான். ஷோ, ஏய், அவன் எக்கடி கிட்ட போனா நமக்கு என்ன? நாம ஆசைப்பட்ட மாதிரி செல்போன் சீப்பா வந்திருக்குல்ல, முதல்ல அதை வாங்குவோம். மத்தவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? இவங்க மட்டும் நல்லா இருக்கணும். ஏகப்பட்ட ஏற்கனவே அவன் பாதிக்கு பாதி கூட விக்கல, இன்னும் எப்படி அவன் கம்மி பண்ணுமா? இந்த நேரத்துல என் மாமியார் வேற பீரோவை புடிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன், காசு அதுல இருக்கா? இல்ல, அவங்களோட பட்டு புடவை நகையெல்லாம் வித்து இந்நேரம் நம்ம செல்போன் வாங்கிருக்கலாம்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க பீரோவை பூட்டி வச்சிட்டு போயிட்டாங்க. பண்டரி பாயா கொக்கா? ஏய், கொக்கு தான் நீ பாய முடுற மக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சில்லற காசுல அப்படி இப்படின்னு சேர்த்தா கூட ஒரு செல்லு தான் வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம நாலு பேரும் ஏன் ஒரு செல்போனை யூஸ் பண்ண கூடாது? அவங்கவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கும். அது எப்படி நம்ம நாலு பேரும் ஒரே செல்போனை யூஸ் பண்றது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க உருளை செல்போன் புது செல்போனை தொட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஒரே வாட்டி கொடுக்கணும். அப்படிலாம் உதாசீனப்படுத்தாதீங்க மேடம்.
என்னோட ஷேர் ஒரு பெரிய அமௌண்ட் இதுல இருக்கு. 2500 ரூபீஸ் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் தி செல்போன். மைண்ட் இட். ஆமா, உன்கிட்ட 10 பைசா கூட இல்லன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி 2500 ரூபாய் நீ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண? ஆமா, வட்டிக்கு ஏதாவது பணம் வாங்குனியா? நோ, கிரெடிட் வில் பிரேக் தி லவ். கடன் அன்பை முறிக்கும்ன்றத இங்கிலீஷ்ல சொன்னேன். கொஞ்ச நாள்ல இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஐயோ, ஏய், உனக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஆனா எங்களுக்கு டல் ஆயிட்டு. சே, அப்புறம் வேற எப்படி உனக்கு பணம் வந்துச்சு சொல்லு. பண்டு மேடத்தோட பீரோ மட்டும் தான் பூட்டி இருக்கு. ஆமா, உங்களோட பீரோ ஓபன்ல தான இருக்கு. ஆமா, அதுல இருந்து லைட் பிங்க் கலர் ஜரிகை வச்ச பட்டு புடவைய பிளவுஸோட வித்துட்டேன். என் பிங்க் கலர் பட்டு புடவை வித்துட்டியா? ஆமா, ஆனா பிங்க் கலர்ல லைட் பிங்க் கலர். அட பண்ணட பரதேசி, அது கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவை. கல்யாணத்துக்கா? உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ரெண்டாவது கல்யாணம் பண்றதே தப்பு. இதுல பட்டு புடவை வேற வாங்கி அந்த ரகசியமா பீரோல வச்சிருக்கீங்களா? இருங்க இருங்க, மாதவன் சார்கிட்ட போன் பண்ணி சொல்றேன். அந்த மாதவன் கூட கல்யாணம் ஆனப்போ எங்க வீட்டுல எடுத்து கொடுத்த புடவடாது. ஓ, அது பழைய புடவை தானா? ஆனா நல்ல ரேட் கத்துக்கு. நானு இது பாருங்க, உங்க புடவை வித்துதான் நீங்க ஆசைப்பட்ட செல்போன்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன தப்பு சொல்லாதீங்க. ஏய் விடுடி, ஐ டச் மொபைல் யூஸ் பண்ண போற, இதுக்கு அப்புறம் புடவை எல்லாம் கட்டாத. ஐயோ, ஏய், மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கலாம் சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுமா? கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, நான் தெளிவா ஒரு வேலை பண்ணிருக்கேன். இந்த செல்போன்ல புதுசா நான் ஒரு நம்பர் உள்ள சிம் கார்டை இன்செர்ட் பண்ணிருக்கேன். ஓ, அது நம்ம நாலு பேருக்கு ஒரு பொதுவான நம்பர். அதெல்லாம் ஓகே தான். இந்த மொபைல யாரு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது? வேற யாரு? நான் தான். ஒய் டவுட், நானே தான். புடவையை திருடி வித்து காசை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்திருக்கேன். சோ எனக்கு தான் முதல் உரிமை. வாட், ஐ அம் கரெக்ட்? ஏய் டாடா, இந்த பார், இந்த கௌசல்யா பாசிட்டிவ் சென்டிமென்ட்ல ரொம்ப பவர்ஃபுல். ராசிக்காரி, எங்க வீட்ல புதுசா எந்த பொருள் வாங்கினாலும் என்ன வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புதுசா பைக் வாங்கினா எப்படி? எலுமிச்சு மரத்துக்கு பதிலா உங்களை கீழே படுக்க வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏத்திட்டு போவாங்களா? உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஓகே ஓகே ஓகே, எதுக்கு நமக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஷன்? சீட்டு போட்டு பாத்துலாம். நீ வேறமா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சீட்டு போட்டு பார்த்தேன். மாசம் மாசம் அமௌண்ட் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளுதுங்க. அந்த முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, லாஸ்ட் ஒரு 1000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கேன், அதை ஒண்ணும் குடுக்கல. ஜிம்மி குடுத்துனா இருக்கிறேன். நான் சொன்னது 7 சீட் இல்ல, நம்ம பேரு எழுதி சீட்டு குலுக்கி போட்டு பாப்போம். யார் பேர் வருதோ அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வர பேர்ல அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இதுதான் நடக்கணும் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனாலதான் ஏற்கனவே சீட்ல நம்ம பேர் எல்லாம் எழுதி ரெடியா இருக்கேன். சூப்பர் 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 சூப்பர், கலக்கறா. நல்ல ஐடியா. நல்ல புளுக்கு. நான்தான் எடுப்பேன். சரி ஓகே, நான்தான் கௌஷி எடுக்கட்டும். மாலதி, ஆல்வேஸ் மாலதி இஸ் ஃபர்ஸ்ட். சரி சரி, பாப்போம் பாப்போம், இப்ப பாரு என் பேர் வரும், பார்க்கலாம் பார்க்கலாம். காயத்ரி, யே, நான் தான் செகண்ட். இப்ப பாப்போம். என்ன பண்றீங்க? ஹாய் கௌஷிக், எப்படி இருக்க? ஏய், இதுதான் என்னோட நியூ நம்பர்.
ஓகே, நோட் பண்ணிக்க. சரி சரி சரி, டிக்கெட் வாங்கிட்டியா? என்னடா சொல்ற? ஓ மை காட். சரி சரி, ஓகே ஓகே, நான் ஸ்ட்ரைட்டா தியேட்டருக்கு வந்துறேன். ஓகே பை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை சினிமாக்கு கூப்பிட்டுருக்கான், அதனால நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஓகே பாய் கோஷி. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்களுக்கு? ஹாலிவுட் ஹீரோயின் ஏஞ்சல்னா ஜூலி தேடி கேவலம் இந்த வீட்டு கடை. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும். ஏஞ்சல்னா ஜூலின் பேர் வச்சுக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு அழகா இருக்கா? இருக்கா பாக்குறாங்க பாரு. வெளில விசாரிச்சிருக்க வேணா? 9789701313. யார் நம்பர் இது? நம்ம மாலத்தியோட நம்பர். அவதான், அவளேதான், அவதான் ஏஞ்சல்னா ஜூலி. அவதான் எங்களுக்கு வேணும். டேய், அவளெல்லாம் ஏஞ்சல்னா ஜூலின்னு சொன்னினா கட்ட குடி வாய் விட்டு அப்படி திருப்பி விட்டுருவோம். ஜாக்கிரதை. ஆமா, இப்ப அவ எங்க? உடனே நாங்க அவளை பார்த்தே ஆகணும். டேய், அவளெல்லாம் ரொம்ப நாள் பார்க்க முடியாதுடா, சுமாரா தான் இருப்பா. நீ கிளம்பி போங்கடா. அவ எங்க தலைவர் அசிங்கப்படுத்திட்டா, நாங்க சும்மா போக மாட்டோம். ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பு. சும்மா இருக்க. ஆமா, யார் உங்க தலைவர்? டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார், அவரோட தீவிர ரசிகர்கள், சாரி தீவிர வெறியர்கள் நாங்க. இந்த மாலதி காக்கா எப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் உட்கார்ந்துச்சு? டேய், ரெண்டு பேர்ல எவனாவது ஒருத்தன் தெளிவா கரெக்டா சொல்லுங்கடா. டேய், இன்னைக்கு எங்க தலைவரோட சுனாமி சுப்ரமணி படம் ரிலீஸ் ஆச்சு. Facebookல ஏஞ்சல்னா ஜூலிங்கிற ஐடியில இந்த பொண்ணு படம் நல்லா இல்ல, சாம மொக்கர் கமெண்ட் போட்டுருச்சு. எங்க தலைவர் படத்தை கேவலப்படுத்தினா. ஐயோ ஐயோ, கௌஷி யார் இவங்க? உன்னுடைய ரிலேட்டிவ்ஸா? ஏன் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உட்கார வைக்க வேண்டியதானே. ஏய் மாலதி, இவங்க ரெண்டு பேரும் உன்ன கொல்ல வந்திருக்காங்க. ஏனா கொல்ல வந்திருக்காங்களா? இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கொல்லப்பக்கம் செவரேறி குதிச்சு இரும்பு பக்கெட்ட திருட்டு வந்தவங்க மாதிரி தானே இருக்காங்க. இவங்களாவது என்ன கொல்றதாவது? ஏ பொடி பசங்களா, போங்க போங்க போங்க. பண்றதையும் பண்ணிக்கிட்டு நக்கல் பேச்சு வேறையா? டேய் முருகா, இவன அடிச்சே கொல்ல. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. ஏண்டி இப்படி பண்ண? ஏய், நான் என்னடி பண்ணேன்? கோழி பண்ண? எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார் படத்தை பத்தி Facebookல தப்பு தப்பா கமெண்ட்ஸ் போட்டேன்? ஏய், எனக்கு படம் பிடிக்கல, அதனால நான் அப்படி போட்டேன். இந்த படத்துக்கு என்னமா குறைச்சல்? மெர்க்குரி ஸ்டார் படத்தை விட எங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார் படம் சூப்பரா தானே இருக்கு. ஹலோ, சுனாமி சுப்ரமணியன் டைட்டில பார்த்தது ஆக்சன் படமா இருக்குன்னு உள்ள போனா ஒரே அழுகாச்சி படமா இருக்கு. ஏய், படத்தோட டைட்டில பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு போனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. படத்தோட ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் சீன் பாத்தியா? அதுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுத்துருக்காங்க. நான் படுத்து கொஞ்சம் லேட்டா போனேன், அஞ்சாவது சீன் பார்த்தேன். படத்துல வர ஒரு அம்மா சென்டிமென்ட் சாங் பாத்தியா? தியேட்டரே ஓன் அழுகுது. அப்ப ஏ பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தானா? நான் அவனையே பாத்துட்டு இருந்தேன். அத விடு, படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் பாத்தியா? கிராபிக்ஸ்ல சும்மா மிரட்டி இருப்பாங்க. அந்த நேரத்துல என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, அதனால நாங்க கிளம்பி போயிட்டோம். ஏண்டி, நீ படத்தை முழுசா பார்க்காம பாய் ஃப்ரெண்டு கூட டைம் பாஸ் பண்ணிட்டு 120 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். நாம எஃப்பில என்ன வேணாலும் கமாண்ட் பண்ணலாம், எவனும் கண்டுக்க மாட்டான் நினைச்சிய. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இது இந்தியா, கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடு. Facebookல கமெண்ட் பண்றது அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். அத ரோடு சரியில்லை, ஏரியால தண்ணி பிரச்சனை, அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னு மத்தவங்களுக்கு பிரயோஜனமாகற விஷயங்களுக்காக போடுங்க. கஷ்டப்பட்டு எடுக்கிற நல்ல படங்களுக்கு எல்லாம் தயவு செய்து போடாதீங்க. போட்டா என்ன பண்ணுவீங்க? போட்டுருவோம். ஏதோ ரெண்டி, இந்த நல்ல மனுஷன் மூஞ்சிக்காக உன்னை சும்மா விட்டு போறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ண டிக்கெட் எடுத்து கொடுத்து எவ்வளோகத்துக்கு அனுப்பிடுவோம். ஜாக்கிரதை. டேய் முருகா, போடா போலாம்.
பிச்சு போடும் பிச்சு மஞ்ச சொக்காக்காரனால நீ தப்பிச்ச. பாருடி உன்னால பாருடி எப்படி எல்லாம் வாய்க்கு வந்தத பேசிட்டு போறா. சரி விடுடி இந்த மாதிரி இன்மேட்ல பண்ண மாட்டேன். நீ எஃபில கமெண்ட் போட்டத பத்தி சொல்லல. அந்த ரெண்டு அவதார் பொம்மைங்களோ இதோ இந்த அவதார் மூஞ்சி பார்த்து ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுதான் இதுதான் என்னால தாங்க முடியல. சொல்லுடா எவ்வளவு கொடுத்த அவங்களுக்கு இப்படி சொல்ல எவ்வளவு கொடுத்த சொல்லு சொல்லு. கலாய்க்கிறீங்களா? இருங்க போனவன கூப்பிடுறேன். போடி நம்மளோட ஏதோ மெர்க்குரி சர்ப்படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அதை போய் நான் பார்க்கலாமா? கிச்சனா இது சுத்தமா காலியா இருக்கு. அம்மா ஒரு பொருளும் காணோம். எங்க போச்சு எல்லாம்? கேஸ காணோம், சிலிண்டரை காணோம். ஏதோ நாதாரிங்க ராத்திரியோட ராத்திரியா வந்து வீட்டுல இருக்கிற மொத்த பொருளையும் தூக்கிட்டு போயிடுச்சு. வீட்டுல திருடு போச்சுன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏய் எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல உன்னையாம தப்பா நினைக்க போறோம். யோ யோ அது இல்ல. வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் திருடு போல. பின்ன நான் தான் WPS மூலமா ஆன்லைன்ல வித்துட்டேன். ஹே IPS தெரியும், அது என்ன WPS? வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேல். நம்ம வீட்ல இருக்கிற பழைய பொருளோ இல்ல வேஸ்ட் பொருளோ அந்த பொருள் எல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க கம்மி விலைக்கு வாங்கிக்குவாங்க. வெளி பொருளை கம்மி விலையில வாங்கினதா சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். நம்ம பொருளை நாமளே கம்மி விலைக்கு வித்தத சோகமா தான் சொல்லணும். ஆமா எதுக்கு எல்லாத்தையும் வித்த? புது செல்போனை நோண்டிட்டு இருந்தேனா இந்த ஆப்ப பார்த்தேன், நல்ல ஸ்கீமா தெரிஞ்சது, அதான் வித்துட்டேன். ஐயோ சரி வித்த காசு என்ன பண்ணி தொலைச்ச? அந்த காசுல நம்ம நாலு பேருக்கும் சைட் காட்னு ஒரு ஆப்ல ட்ரெஸ் எடுத்தேன்.
ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டை சுத்தமா வச்சிருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ இப்படி சுத்தமா கிட்டியம்மா. இனிமே இவகிட்ட ஒரு நிமிஷம் கூட செல்ல கூடாது. முதல்ல அந்த செல்ல நாம வாங்கிடணும், இல்லனா நம்மளே ஏதாவது ஒரு ஆப்ல வித்துறவா. ஆமா ஆமா ரைட். செல்போன் கூட முதல்ல நீ செல்போன் கூட. லேட்டஸ்டா ஒரு ஆப்ஸ் வந்திருக்கு, அத பார்க்கலாமா? உனக்கு ஏதாவது ஆப் வேணுமா? எங்காருக்கு கூலிங் கிளாஸ் போட்டோம். நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்தன் சைக்கிள் ஓட்டின்னு இருக்கிறான், விடக்கூடாது, போய் என்னன்னு கேட்போம். யாரா நீ? ஆர்டிஓ கிரவுண்ட்ல போட வேண்டிய எட்ட இந்த வீட்டு முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்க. ஏ மேன், என் பேரு பாப்கார்ன். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் தெரியும், அதனால பாப்கார்ன். எங்க மம்மி தியேட்டர்ல படம் பார்க்கும்போது நான் இன்டர்வல்ல பிறந்தேன். அதா அந்த தியேட்டர் ஓனர் எனக்கு பாப்கார்ன் பேர் வச்சார். படம் முடிஞ்சு பிறந்திருந்தா பெருக்கிற ஆயான் பேர் வச்சிருப்பாரா? மேபி இருக்கலாம் மேன்.